welcome to raima's passion channel இன்றைக்கி நாம் ரசவடை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் யூஸ்வலாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பண்ணக்கூடிய ரெசிபி இது இது இட்லி தோசைக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவாங்க ரைஸோடு வச்சு சாப்பிடுவாங்க ஈவன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக காஃபி டீ கூட வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவையான ஐட்டம் இங்கேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு கடலை பருப்பை தண்ணியில் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க இப்போ த தண்ணியில் நல்லா ஊறி பருப்பு நல்லா பெருசாக இருக்குது நம்ம இதை ட்ரைன் பண்ணி எடுக்கணும் அதுக்கு ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மிக்சியில் போட்டு ஆப்போசிட் மோடில் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப சாஃப்டாக அரைக்காதீங்க அப்படி அரைச்சிட்டிங்கன்னா நல்லா பொறிக்கும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்காது ஸோ நல்ல துரு துருன்னு அந்த கொஞ்சம் முழுசாக கிடக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க நம்ம இது கூட ஒரு சின்ன சைஸ் ஆனியன் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த சைஸ் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் உள்ளி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் அது கூட கருவேப்பில இருந்தால் கருவேப்பில் போடுங்க என்கிட்ட கருவேப்பிலை இல்லைங்கிறதுக்காக நான் கொத்தமல்லி கீரை போட்டிருக்கேன் பட் கருவேப்பிலை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அப்புறம் இஞ்சி ஒரு இஞ்சி சைஸில் இஞ்சி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இதை அந்த மாவோட போட்டுக்கோங்க தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு வடை என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி இன்னொரு கையில் அதை வச்சு இப்படி தட்டினீங்கன்னா நமக்கு வடை ஷேப்பில் கிடச்சிரும் இது வந்து ஃபஸ்ட் மெத்தடு இன்னொரு மெத்தடு என்னென்னா கரண்டி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க எந்த சைஸுக்கு உங்களுக்கு வடை வேணுமோ அந்த சைஸுக்கு ஒரு கரண்டி எடுத்து அதில் நீங்கள் இந்த மாவை நல்லா அமைக்கிக்கோங்க நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க பெரிய வடைன்னா பெரிய ஆப்பை எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒரு கையில் அப்படி தட்டுனீங்கன்னா இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிரும் இதை நீ ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும் வடையோட ஷேப்புக்கு வந்துடும் ஸோ ரெண்டு மெத்தடுமே நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது ஆனால் யூஸ்வலாக நான் வந்து செகண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் செகண்ட் மெத்தட் ப்ரிஃபர் பண்ணுவேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க இந்த நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதுதான் அதில் பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போது சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுங்கள் அதுக்கு ஒன்று போட்டிங்கன்னா செக் மேலே மேலே வருது ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ் எல்லா வடையும் ஒவ்வொன்றா போடுங்கள் உடனே நம்ம வந்து அதை மாற்றிடக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அந்த லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அது வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக திருப்பிக்கோங்க திருப்பி நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இப்போ வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ ரசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் நார்மலாக பண்ணக்கூடிய ரசம் மாதிரி நம்ம இதில் பண்ண மாட்டோம் ஸ்பைசஸ் குறவாக போடுவோம் புளி குறவாக ஆட் பண்ணுவோம் தக்காளி ஆட் பண்ண மாட்டோம் இந்த வடையோட எசன்ஸ் அதில் ஊறி அதில் அந்த ரசத்தில் ஏறினதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ அதுக்கு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி ஒன்றரை டீஸ்பூன் பெப்பர் ரெண்டு வெள்ளைப்பூடு மூணு வத்தல் ஒரு டீஸ்பூன் ஜீரா கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனை எடுத்துக்கோங்க இந்த பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடானோன்னே கடுகு போட்டுக்கோங்க கால் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் வெள்ளைப்பூடு அதையும் போட்டு கருப்பில் இருந்தால் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி க அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு லைட்டாக டி சால்ட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கப்பு தண்ணீரில் ஊற்றிக்கோங்க இது கூட நம்ம புளி நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்திருக்கேன் இதை நல்லா தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து ஊற்றிக்குங்க இது கூட மூணு கப்பு தண்ணி ஸோ டோட்டலாக நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு ரசத்துக்கு தேவையான உப்பு நம்ம வடைக்கு அல்ரெடி போட்டோம் அப்புறம் அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டு லைட்டாக கொதிக்க விடணும் யூஸ்வலாக நம்ம ரசம் வந்து லைட்டாக கொதிக்க விடுவோம் ஆனால் இந்த ரசம் நம்ம இப்போ ரசம் வடிக்கு வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் ஏன்னா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் அந்த ரசம் அந்த சூடில் ஊறணுங்கிறதுக்காக நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வடையை இதில் போட்டுடலாம் இதுக்கு மேலேயே வந்து கொத்தமல்லி கீரை போட்டுக்கோங்க நீங்கள் இப்போ அந்த ரசத்தை டேஸ்ட் பண்ணிங்கன்னா ரசம் வந்து ரொம்ப ப்ளண்டாக தான் இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்காது ஸோ மூணுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வடையோட எசன்ஸ் அதில் ஆட் ஆகி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபியோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதையும் பாருங்கள் இதே வடையை வச்சு நம்ம வந்து வடை அவியல்னு ஒன்று பண்ணுவாங்க நான் அதை ஃப்யூச்சரில் நான் ரெசிபி நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா सब्सक्राइब பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू